ஒரு ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ் ஓவர் வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், ப்ளஸ் அதை எப்படி எடிட் பண்ணணும், இதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ் ஓவர் வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், ப்ளஸ் அதை எப்படி எடிட் பண்ணணும், இதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியர் ஆடியோவை உங்கள் மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணி ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும். ஸோ உங்கள் வாய்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், தென் அந்த ஆடியோவை எப்படி எடிட் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, ரெக்கார்டிங் டிவைஸ் அண்ட் ஆப். எல்லா மொபைல்லையுமே பில்ட்இன்னாக ஒரு மைக் இருக்கும். இந்த மைக்கோட கெப்பாசிட்டி நம்ம கால் பேசுகிறதுக்கு போதுமான அளவில் இருக்கும். பட் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேசிக் லெவலில் இருக்கிற மைக்கையாச்சும் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஆறு, நம்ம ஹெட்செட்டில் இருக்கிற மைக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் மொபைலில் இருக்க மைக்கை மட்டும் யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ஆடியோ ரெக்கார்டிங்கை நம்மளால் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு நாம் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ண போகிற ஆப். வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு நிறைய ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம மொபைலில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டரே மோர் தென் எனஃப். ஸ்டெப் நம்பர் 2, வென்டூ ரெக்கார்ட். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் படி ஒரு நாளில் ஹியூமன் வாய்ஸ் எந்த டைமில் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா 4 hours ஆஃப்டர் வேக்கிங் அண்ட் 2 hours பிஃபோர் ஸ்லீப்பிங். அதாவது தூங்கி எழுந்ததும் 4 மணி நேரம் வரைக்கும், அப்புறம் தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது நம்ம வாய்ஸில் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டியும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, ஹவ் டு ரெக்கார்ட். வாய்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட். நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத வேர்ட் பை வேர்ட் ஸ்கிரிப்டாக எழுதி வச்சுக்கிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து நம்ம டவுட்டே இல்லாமல் பேச முடியும். ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம டவுட் இல்லாமல் கிளியராக பேசும்போது நம்ம வாய்ஸ்லேயே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு குவைட்டான பிளேஸ். மேபி உங்கள் ரூமில் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விண்டோ டோர் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி பண்ணும்போது தான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங் ரூமில் எந்த பொருளுமே இல்லாமல் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்கோ வரும். ஸோ திங்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான பிளேஸை செட் பண்ணிக்கிட்டு எக்கோ இல்லாத வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்போ நம்ம மைக்கை எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கும் நம்ம மைக்குக்கும் நடுவில் 6 to 12 inches கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப க்ளோஸ்டாக நம்ம மைக்கை வச்சுக்கிட்டு பேசும்போது இந்த பர்த்தா இந்த சவுண்ட் எல்லாமே ரொம்ப ஃபோர்ஸாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ மைக்கை 6 to 12 inches கேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4, ஹவு டு எடிட். நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங்கை முடிச்சாச்சு. அந்த ஆடியோவை நம்ம ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடிட்டிங்கில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப் தேவை. அந்த ஆப் என்ன அப்படின்னா லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ வாய்ஸை எடிட் பண்ணுறதுக்கு இந்த லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டாப்பில் இருக்கிற இந்த ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடில் இருக்கிற இந்த ஓப்பன் வித் ஃபைல் மேனேஜர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஆடியோ ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஆடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம ஆடியோவை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஆடியோவை எடிட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த 3-dot ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிற இந்த த்ரெஷ்ஹோல்டு ஆப்ஷனில் -20 dB இருக்கும். இப்போ இதை நான் இதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய வாய்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா -60 dB அப்படின்றது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ நீங்கள் உங்களோட வாய்ஸ்க்கு செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை ஓரளவு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. இது ஓரளவு கம்மி பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த த்ரெஷ்ஹோல்டை கம்மி பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம வாய்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் கேட்டுக்க முடியும். அதாவது ஒரு சாம்பிள் வாய்ஸை நம்ம கேட்டுக்க முடியும். இந்த த்ரெஷ்ஹோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக செட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா -50 dB -60 dB நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா வாய்ஸுமே இது சூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அட்டாக் அண்ட் ரிலீஸ் ஆப்ஷனில் இதை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 to 20 செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 15 அப்படின்றது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 15 நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர். இந்த ஆப்ஷனில் நம்ம 20,000 dB வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 15,000 to 20,000 எந்த ரேஞ்சில் நம்ம வாய்ஸ்க்கு பெட்டராக இருக்கோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம்.
என்னோட வாய்ஸ்க்கு 15,000 சம்திங் இந்த நம்பர் நம்ம கரெக்டாக இருக்குது. இதை செட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற அந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வாய்ஸ்க்கு இது சூட் ஆகுதா அப்படின்றத ப்ளே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக அந்த அப்ளை ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த 3-dot ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவலைசர் அண்ட் ஆம்ப்ளிஃபயர் இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சைசஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ், அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரபிள். நம்ம வாய்ஸ் வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம ஓரளவு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வாய்ஸை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த ட்ரபிள் சவுண்ட் ஓகே அப்படின்னா நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவு ரெடியூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அப்ளை ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த 3-dot ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதில் இருக்கிற இந்த கன்வெர்ட் ஸ்டீரியோ டு மோனோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த கன்வெர்ட் ஸ்டீரியோ டு மோனோ அப்படின்றது கொடுத்துட்டு இந்த அப்ளை ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மோனோ ஆப்ஷனில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கும் போது தான் நம்மளோட வாய்ஸ் குவாலிட்டி ரெண்டு சைடுமே, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக கேட்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஆடியோவை ஸ்டீரியோலேருந்து மோனோவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் இந்த 3-dot ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஆடியோவை நார்மலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆடியோ ஃபைலில் பண்ண வேண்டிய எடிட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம ஆடியோ ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறோமோ அதை இங்கே டைப் பண்ணிக்கிட்டு நம்ம சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ் ஆடியோ எடிட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளால் M4A ஃபார்மெட்டில் தான் நம்ம ஆடியோவை சேவ் பண்ணிக்க முடியும். இந்த M4A அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆடியோ ஃபைலோட ஃபார்மெட் தான். பட் எல்லா டிவைஸுமே இந்த ஆடியோ ஃபைலை சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. சில டிவைசஸ் மட்டும்தான் இந்த ஆடியோ ஃபைலை சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ எல்லா டிவைசஸ்க்குமே இந்த ஆடியோ ஃபைல் சூட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ஆடியோவை MP3 ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ MP3 ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப் தேவை. அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னா MP3 கன்வெர்ட்டர். MP3 கன்வெர்ட்டர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த ஆடியோ கன்வெர்ட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆடியோ ஃபைலை, அதாவது நம்ம எடிட்டிங்லாம் முடித்து சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த ஆடியோ ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுமே கீழே அந்த MP3 ஃபார்மெட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகியிருக்கும். இந்த கன்வெர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் M4A ஃபார்மெட்லேருந்து MP3 ஃபார்மெட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி MP3 ஃபார்மெட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஆடியோ ஃபைலோட பிட் ரேட் அதிகமாக இருக்கும், அதாவது குவாலிட்டி வைஸ் பெட்டராக இருக்கும். ஸோ MP3 கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிவைஸில் இந்த ஆடியோ சேவ் ஆகிடும். இப்போ அந்த ஆடியோவை எடுத்து நம்மளோட வீடியோ எடிட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நன்றி.